இந்த வீடியோல நான் சொல்ல போறது கேட்டு நீங்க ஆச்சரியப்பட போறீங்க, அசந்து போக போறீங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? அது என்னன்னா, உங்களுக்கே தெரியாத உங்களை பத்தின ஒரு உண்மை. அந்த உண்மை எனக்கு மட்டுமே தெரிந்தது. என்னடா ஓவரா புதிர் வைக்கிறானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். டைரக்டா விஷயத்துக்கு வரேன். நான் கன்ஃபார்மா அடிச்சு சொல்றேன், இப்ப நான் சொல்ல போற படத்தெல்லாம் கண்டிப்பா நீங்க பாத்துருக்கவே சான்ஸ் கிடையாது. அப்படின்னா படம் அதுன்னு கேக்குறீங்களா? சொல்லட்டுமா? தீனா, கில்லி, தூள், காதல் கொண்டேன், சிவகாசி. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காதே, நீங்க பாக்கலதான பட் கவலைப்படாதீங்க, இந்த படத்தை உங்களுக்காக நான் போட்டு காட்டுறேன். இத்தனை படத்தையும் நீ போட்டு காட்ட போறியா? ஒரு படத்துக்கு 2.5 மணி நேரம்னு வச்சுக்கிட்டாலும் 2/3, 3/4 குறைஞ்சது ஒரு 10 மணி நேரமாவது ஆகுமே 5 படம் முடிக்கிறதுக்கு. அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஒவ்வொரு படத்துக்கும் ஜஸ்ட் 1-2 மினிட்ஸ் தான், முடிச்சு விட்டுறலாம். நம்ம தலைக்கு இந்த படத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஆனா இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அவரோட ஃபேன்ஸ் இன்னும் டபுளும் ஆயிட்டாங்க. அதே நேரத்துல ஏகப்பட்ட படம் இவருக்கு புக் ஆச்சு. அப்படிப்பட்ட ஒரு பேர் போன படம் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல. இன்னும் கூட கேடிவி சன் டிவி எல்லாம் போட்டா பாத்துனே இருப்போம். அப்பேற்பட்ட படத்தை நான் ரீமேக் செய்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி பெங்காலில இருந்து 2002 ஒருத்தர் கிளம்பி வந்திருக்காரு. இதுல நம்ம தலையா நடிச்சது யாரு தெரியுமா? புரோசஞ்சித் சாட்டர்ஜி. சாரிப்பா, வாயில நுழைய மாட்டேங்குது. புரோசஞ்சித் இல்ல இல்ல புரோசஞ்சித் சாட்டர்ஜி. ஒரு வழியா சொல்லி முடிச்சிட்டா. இந்த படத்தோட பேரும் உங்க கண்ணுக்கு அது தெரிஞ்சா இல்லையா? அதாவது நம்ம பெங்காலி அஜித் அவர்கள் பைக்ல அப்படியே ஃபாஸ்டா வந்து சடன் பிரேக் போட்டுருவோம், அப்பதான் மாசா இருக்கும் அப்படின்லாம் பிளான் பண்ணி வந்திருக்காரு. கட்சியில பைக் இவர் சொல்ற பேச்ச கேக்கல, ஒரு அடி முன்னாடி தள்ளிதான் நினைச்சு அதுவும் இவர் கால் வச்சுதான் நிறுத்தினாரு. இது மட்டும் இல்ல, அடுத்த சீன்லயும் அவர் காலை தூக்கி வெளியே போடுறப்போ ஹேண்ட் பார்ல கால் முட்டி அந்த பைக் இவர் அசிங்கப்படுத்தி விட்டுருச்சு. சரி பண்ணதே. இதனால் மனமுடைந்த நம்ம பெங்காலி அஜித் வீட்டுல உட்காந்து ஹோம் ஒர்க் பண்றேன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லா தீனா படம் பார்த்து எப்படி நம்ம தல நடக்கிறாரு, எப்படி பேசுறாரு, எப்படி எல்லாம் ஸ்டைல் பண்றாரு, எல்லாத்தையும் பாத்துட்டு வந்திருக்காரு. ஆனா புலியார் சூடி போடுறப்பயே புஷ்னு போனதுனால எல்லாத்தையும் மறந்து அஜித் மாதிரி நடக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு அக்குள்ள கட்டி வந்தவர் மாதிரி நடக்கிறாரு. நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல ஸ்டைல்ஸ். அது மட்டும் இல்ல, இந்த அஜித்துக்கு அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா பல்லு பூரா கரையா இருக்குது. ஒருவேளை இந்த அஜித் பான் பராக் போடுவாரோ? அடுத்த படத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சீனை மட்டும் பாத்துட்டு போயிடலாம். 150 கொடுங்க. கிளம்புவீங்க. இவராவது எவ்வளவு தேவலாம். பின்னாடி வரப்போற லோலோ பட்ஜெட் ஹீரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, டேய் நீ எல்லாம் ஹீரோவா அப்படின்னு ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. பாக்கலாமா? இப்ப நான் ஒரு கிளிப்பிங் உங்களுக்கு போட போறேன். இது என்ன படம் அப்படின்றது நீங்க தான் கெஸ் பண்ண போறீங்க. ரெடியா? I want to be like this. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லங்க, இல்ல. இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? சரி, உங்களுக்காக ஒரு பாட்டு போடுறேன், அப்பயாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இப்பயாவது கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? இல்லங்க, இல்ல. இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? சரி, இதுதான் லாஸ்ட் சான்ஸ். ஒருவேளை இதுலயும் நீங்க கண்டுபிடிக்கலனா, இல்ல இல்ல, கன்ஃபார்மா கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த சீனை பாருங்க. இப்ப கண்டுபிடிச்சிங்களா?
இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, பட் வேறுன்னு தாங்க தெரியல. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியும் நீங்க கண்டுபிடிக்கலாம், இந்த சீனையும் அந்த சீனையும் கம்பேர் பண்ணி போடுறேன், அப்ப புரியும் இது என்ன படம் அப்படின்னு. அதுல நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்க இல்லையா? I'll come tomorrow. Okay. I want to be like this. இந்த சீன் அது எந்த சீனோட ரீமேக்னா, டேய் இவன் I'll get சுண்டலி like this. இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். இப்போ நீங்க ரெண்டாவதா ஒரு பாட்டு பாத்தீங்க இல்லையா? அந்த பாட்டு எந்த பாட்டோட ரீமேக்னா, மூணாவதா ஒரு சீன் பாத்தீங்க இல்லையா, அது எந்த சீனோட ரீமேக்னா, என்ன கொடுமை சரவணன். சரி இதெல்லாம் ஒளிஞ்சு போது, ஒரு ஓரமா ரெண்டு போட்டோம் அப்படின்னு விடுங்க. இந்த படத்துல விக்ரம், ஜோதிகா இவங்களை தவிர்த்து ஹைலைட் யாரு, நம்ம சொர்ணாக்கா. இந்த படத்துல யாரு சொர்ணாக்கான்னு பாக்குறீங்களா? ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அதான் ஏன் தெரியல. ஒருவேளை தம்பிங்க பின்னாடி தான் இருக்கிறானுங்களா, இல்ல விட்டு ஓட்டானுங்களா அப்படின்னு செக் பண்றாங்களோ. உங்களுக்கு பாத்ரூம் வருது இல்ல தண்ணி குடிக்கணும்னா டக்குன்னு என்ன விட்டு போயிடாதீங்க, கூப்பிடுங்க நானும் வரேன். இது எல்லாத்த விட இன்னொரு ஹைலைட்டும் இருக்கு. அதாவது நம்ம தூள் விக்ரம் இருக்கார் இல்லையா, அவர் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தாடி ஜாஸ்தியா வச்சிருப்பா அப்படியே, அப்புறம் ஊரை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் லைட்டா ட்ரிம் தான் பண்ணிருப்பாரு. அந்த டிரான்ஸ்பர்மேஷனையும் நாங்க காட்டுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு புது டிரான்ஸ்பர்மேஷன் காமிச்சிருக்காரு. அதை பாருங்களேன். திரு விஜய் அவர்கள் நடித்த கில்லி. இதுல சீன்ஸ் எல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி ஹீரோ யாருன்னு பார்த்தலாமா? தப்பு இல்ல, இந்த ஹீரோ ஹீரோ மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனா ஹீரோ தவிர்த்து மத்த பீஸுங்க எல்லாருமே பாக்குறதுக்கு கொஞ்சம் மார்க்கமா இருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம த்ரிஷா. நம்ம த்ரிஷாவ இந்த ஷாலாலா பாட்டுல பாக்குறப்போ அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்போ நியூ ஸ்டைல் போல இருக்குதே அப்படின்னு சொல்லி த்ரிஷா தாவணி த்ரிஷா தாவணின்னு போட்டு சுத்திட்டு இருந்தாங்க. பட் இந்த படம் 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. அதே ட்ரெஸ் போட்டு இதே த்ரிஷாவும் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தா, ஏமா இந்த பாட்டுக்கு ஹீரோயின் தானே ஆடணும், நீ எதுக்கு ஆடுற அப்படின்னு கேக்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதுக்குள்ள ஒண்ணு ஒளிஞ்சிருக்குதே, அது சொன்னா கான்ட்ரவர்சி ஆகும். தைரியமா சொல்றான், சொல்லு நீ தான் தைரியமா சொல்லு. அதனால அடுத்தபடியாக முத்துப்பாண்டிய பாத்துடலாம். இப்ப நம்ம தளபதி விஜய்க்கு வருவோம். இந்த சீன்லாம் எப்பேற்பட்ட சீன், இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறதுக்கு முன்னாடி கில்லில இருக்க இதே சீனை பாத்துட்டு வாங்க. இப்போ அதே சீனை இங்க பாருங்க. இந்த பிரேம்ல பாக்குறதுக்கு ஏதோ மினி பட்ஜெட் நாடகம் மாதிரியே ஃபீல் ஆகுது. அதுவும் அந்த சாரியில ஹீரோயினை பாக்குறப்போ ஹீரோக்கு அக்கா மாதிரியே இருக்காங்க. லோ பட்ஜெட் படம் தெரியுது, அதுக்காக வயசானவங்க போடுற புடவை எல்லாம் வாங்கி வந்து போட்டு விட்டு இதான் த்ரிஷா நீங்க நம்பிதான் ஆகணும் அப்படின்னு நம்மள வற்புறுத்துற மாதிரி இருக்குது. பட் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு
ஒருவேளை ஒரு சின்ன சேஞ்சை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி தங்கச்சி வைக்கிறதுக்கு பதிலாக அக்காவை வச்சுட்டாங்களோ. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம். இந்த வீடியோல லாஸ்டா பார்க்க போற படம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்ம தலைவர் நடிச்ச பாஷா. சரி, ஆல்ரெடி டைம் ரொம்ப தாண்டி போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும் பார்த்துட்டு இந்த பாஷாவை அடுத்த பார்ட்ல கன்டினியூ பண்ணுவோம். இப்போ லெஃப்ட் ஃப்ரேம்ல பாஷாவையும் ரைட் ஃப்ரேம்ல கீஞ்ச பீஸாவையும் பார்த்துடலாமா? சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் ஆகி போச்சு, பேலன்ஸ் இருக்கிறது அடுத்த பார்ட்ல கன்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் செய்யவும். சப்ஸ்கிரைப் பண்ணலனா சரி விடுங்க, இதை சொல்லி சொல்லி எனக்கே போர் அடிக்குது. உங்களுக்கு அடிக்காதா? பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணி விடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த பார்ட்டில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.